வணக்கம், எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். சவுதி அரேபியா மண்ணிலிருந்து கடந்த 24 மணி நேரத்தில் எமக்கு கிடைக்கப்பட்ட செய்திகளின் சுருக்கம். சவுதியில் துன்புறுத்தலுக்கு உள்ளான தாய் எடுக்கப்பட்டுள்ள விசேட நடவடிக்கை முதலில் அமைந்திருக்கின்றதாம். சவுதி அரேபியாவுக்கு விட்டு பணிப்பெண்ணாக சென்ற இலங்கையைச் சேர்ந்த சரஸ்வதி புஷ்பராஜ் என்ற பெண் தாயகம் திரும்பியிருக்கின்றார். சவுதி அரேபியா நாட்டுக்கு வீட்டு பணிப்பெண்ணாக சென்ற நிலையில் பல்வேறு துன்புறுத்தலுக்கு இலக்காகிய நிலையில் மளிகை பெண்ணான சரஸ்வதி புஷ்பராஜ் என்பவரே இவ்வாறு இன்றைய தினம் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக இலங்கை வந்தடைந்திருக்கின்றார். அதிகாலை 4:20 இலங்கை வந்ததாக சொல்லப்படும் இவர் வெளிநாட்டுக்கு அனுப்பிய முகவர்கள் இந்த செய்தியை அறிவித்துள்ளனர். வறுமை காரணமாக கடந்த ஜூலை 15 சவுதி அரேபியாவுக்கு பணிப்பெண்ணாக சென்ற நிலையில் அங்கு வேலை செய்யும் வீட்டில் வீட்டுக்காரர்களாலும் கடுமையாக துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் உணவு கூட முறையாக வழங்கப்படவில்லை என்றாம் குடும்பத்தார் சார்பில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தன்னை எப்படியாவது காப்பாற்றுமாறு கண்ணீர் மல்க சரஸ்வதி புஷ்பராஜ் கோரிக்கை விடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் காணொளி அடிப்படையிலும் அவரைக்கு வேலைக்கு அனுப்பிய முகவர்கள் சவுதியில் இருக்கும் தமது நிறுவனத்துக்கு அழைத்து சென்றனர். பிரிதொரு வீட்டில் வேலை பெற்றுத் தருவதாகவும் அவர்கள் கூறினர். எனினும் தாய்நாட்டுக்கு செல்ல வேண்டுமென்று புஷ்பராஜ் சரஸ்வதி கூறியிருந்தார். இதன் அடிப்படையில் அவருக்கான விமான டிக்கெட் செய்து கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இன்று காலை அவர் இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றார். இத்தாவில் உருவாகும் புதிய நகரம். ஜித்தாவில் புதிய நகரம் ஒன்று உருவாக்கப்பட இருப்பதாக சவுதி அரேபியா பொது முதலீட்டு நிதியத்தின் கீழ் செயல்படும் ரியல் எஸ்டேட் ரேசன் குழுமம் அறிவித்துள்ளார். மராஃபி என்று அழைக்கப்படும் இந்த ஜித்தாவின் வடபகுதியில் கட்டப்படும் நகரத்தில் குடியிருப்பு, வணிகம் மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் இருக்கும். இந்த நகரம் 11 கிலோமீட்டர் அளவில் செயற்கை கால்வாயினால் சூழப்பட்டு 130,000 மேற்பட்ட மக்கள் தங்குதிறன் கொண்டதாக இருக்கும். தண்ணீர் படகுகள், 11 கீட்டர் நீளமுள்ள செயற்கை கால்வாய் உருவாக்கி அதன் கரையில் நகரம் கட்டப்படும். இந்த திட்டத்தில் பொழுதுபோக்கு மற்றும் குடியிருப்பு கட்டிடங்கள் ஆகியவை அடங்கும். சவுதி அரேபியா நகரத்தில் இதுபோன்ற முதல் செயற்கை நீர் கால்வாய் இதுவாகும். கால்வாய் அமைப்பதன் மூலம் கடல்சார் சூழல் இந்த வரலாற்று நகரத்தின் மையத்தில் நுழையும். ஒருபுறம் நீர் நகர்ப்புற நடைபாதை வீடுகள் குடியிருப்பு சமூகங்களை இணைக்கும். உலகத்தரம் வாய்ந்த குடியிருப்பு, வணிக, பொழுதுபோக்கு இடங்களை கொண்ட புதிய நகர்ப்புற மையத்தை உருவாக்குவதன் மூலம் குடியிருப்பாளர்களையும் பார்வைகளையும் ஈர்க்கும் வகையில் ஜித்தா நகரத்தின் நிலைமையை மேம்படுத்தும் வகையில் இது வடிவமைக்கப்பட இருக்கின்றது. சவுதி அரேபியாவில் காற்றுடன் கனமழை கடும் பாதிப்பு, வானிலை ஐமையம் எச்சரிக்கை. சவுதி அரேபியாவின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது. மழை காற்று காரணமாக பலத்த சீதம் ஏற்பட்டு வருவதுடன் ஜிசான் பகுதிகளில் அதிக மழைப்பொழிவுகள் பதிவாகியிருந்தன. ஈசான் பல்கலைக்கழகத்தில் கனமழையின் போது பெண்கள் காத்திருப்பறையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததுடன் மேற்கூரையின் மழைநீர் பாய்ந்ததால் மேல்தளத்தில் ஒரு பகுதி இடிந்து விழுந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வரை இடியுடன் கூடிய மழைக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்த வேளையில் இந்த மழைப்பொழிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை பலத்த மழை, இடியுடன் கூடிய மழை பெய்ய இன்னும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகின்றன. ரியாத்தில் பலத்த புழுதி புயல், லேசான மழை, புயல் வீசக்கூடும் என்றாம். ஏற்கனவே எச்சரிக்கை வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் சாலை போக்குவரத்தை மேற்கொள்ளும் சாரதிகளுக்கான விசேட புதிய சட்டம் 1 அக்டோபர் தொடக்கம். இன்சூரன்ஸ் இல்லாமல் சாலையில் பயணிக்கும் வாகனங்களுக்கு தானியங்கி கேமராக்கள் மூலம் அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை சார்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கை தொலைபேசிகள், சீட் பெல்ட் அணியாமல் பாதைகளில் செல்லும் வாகன சாரதிகள் அவர்களுடைய வாகனம் ஸ்கேன் செய்யப்பட்டு உடனடியாக உங்கள் கை தொலைபேசிக்கு SMS வரக்கூடிய வகையில் நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றது. தற்சமயம் அந்த நவீன கபராக்கள் வசதியுடன் புதிய வசதியொன்றை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இன்சூரன்ஸ் இல்லாமல் சாலையில் பயணிக்கும் வாகனங்களுக்கு கேமராக்கள் மூலம் அபராதம் விதிக்கப்படும் என்ற புதிய போக்குவரத்து சட்டம் நடைமுறைக்கு வர இருக்கின்றது. இது 1 அக்டோபர் தொடக்கம். இன்னும் 1 மாத காலம் இருக்கின்றது. அந்த 1 மாத கால பகுதியில் இன்சூரன்ஸ் வாகனங்களுக்கு போடாதவர்கள் உடனடியாக போட்டுவிடுங்கள். வெளிநாட்டவர் அனுப்பும் பணம் 100 கோடி ரியால் குறைவு.
சவுதி அரேபியாவிலிருந்து வெளிநாட்டவர் தங்கள் நாடுகளுக்கு அனுப்பும் பணம் அளவு கடந்த நாட்களாக ஒப்பிடும்போது அதிகளவில் குறைந்திருப்பதாகவும் தொடர்ந்து 15 மாதங்களாக பணம் அனுப்புவது குறைந்து வருகின்றது. 2022 ஜூலை மாதம் 1,160 கோடி ரியால் வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஆண்டு சுமார் 1,060 கோடி ரியால் குறைந்திருக்கின்றது. சுமார் 100 கோடி ரியால் குறைவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் சொல்கின்றன. சவுதி அரேபியா சல்மானுக்கு இன்று பிறந்த தினம் எத்தனை நண்பர்களுக்கு தெரியும்? ரியாத்தின் விமான நிலையத்தில் இப்போது சிறிது ஓய்வு தேவைப்படும் பயணிகளுக்கு தூக்கம் போடுவதற்கு ஏற்ற வகையில், நித்திரை கொள்வதற்கு ஏற்ற வகையில் சிறிய வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ரியாத்தின் விமான நிலையத்தில் இதுபோன்ற வசதிகள் வந்திருப்பது சிறப்பு. அத்துடன் அனைத்து விமான நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ரியாத்தின் விமான சேவை நிறுவனம் மேற்கொள்ளும் சேவைகள் அளப்பெரியது என்று சொல்லப்படுகின்றது. விமான பயணிகளை கவரும் நோக்கிலும், அதே நேரத்தில் டிரான்சிட் விமானங்களுக்காக காத்திருக்கும் நபர்கள் ஓய்வெடுக்கும் நோக்கிலும் இந்த விசேட வசதிகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. யத்தாவில் செஞ்சி மஸ்தான் நடைபெறுகிறந்த தமிழர் சங்கம் நிகழ்ச்சி ரத்து. அமைச்சரவை விலைபேசிய லண்டன் ஃபைசல். சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் சவுதி அரேபியாவில் வசிக்கும் தமிழர்கள் ஒருங்கிணைந்த தமிழர்களின் பண்பாட்டு கலாச்சாரத்தையும் தமிழர்களுக்கு உதவும் நோக்கில் செயல்படும் ஒரு வணிக நோக்கமற்ற அமைப்பாகும். சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையத்தின் சார்பில் ஒருங்கமைக்கப்பட்ட தமிழ்நாடு சிறுபான்மை மற்றும் வெளிநாடு தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் பங்கேற்பதாக உறுதியளித்த தமிழர் சங்கமம் நிகழ்வு அனைத்து ஏற்பாடுகளும் மிகுந்த பொருட்செலவில் தயாராக இருக்கும் சூழலில் திடீரென ரத்து செய்யப்பட்டதற்கு பின்னால் இருக்கும் சில அவருக்கு தக்க செய்திகளை சவுதியில் வசிக்கும் தமிழர்களும் தன்னலம் பாராமல் மக்கள் சேவை புரியும் ஏனைய அயலகாணிகளும் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்போடு சில முக்கிய தகவல்களை பதிவு செய்வோம். அமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட பயணமாக உம்ரா மேற்கொள்ளவும் சவுதி அரேபியா வருவது உறுதியான நிலையில் அமைச்சர் அலுவலகத்திலிருந்து சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அமைச்சர் அவர்கள் தமிழர்களை சந்திக்க வேண்டுமென்று விரும்புகின்றார். அதனால் நீங்கள் ஏற்கனவே மேதின் நிகழ்வு அமைச்சர் அவர்களை அழைத்ததன் காரணமாக இந்த நிகழ்வை நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டுமென்று அமைச்சர் சார்பில் உங்களுக்கு அதிகாரபூர்வ அனுமதி கடிதம் அனுப்ப சொல்லியிருக்கின்றார். தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் நாங்களும் பெரிதும் மகிழ்ந்து நிகழ்வை நடத்தப்போகின்றோம். அதனைத் தொடர்ந்து August 23 அன்று எங்கள் அமைப்புக்கு அமைச்சர் அவர்கள் முறையாக விழாவில் கலந்து கொள்வதாக அனுமதி கடிதம் அனுப்பினார். அமைச்சர் கேட்டுக்கொண்டதன் பொருட்டு முறையாக சவுதி அரேபிய அரசு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அரசாங்க அனுமதிகளோடு சவுதி வாழ் தமிழர்கள் அனைவரும் பங்கேற்கும் நிகழ்வு தமிழர்களின் சங்கமம் என்ற ஒரு பெயரில் ஒருங்கமைக்கப்பட்டது. நிகழ்வு குறித்து எல்லா தகவல்களும் ஒவ்வொரு நாளும் அமைச்சர் அலுவலகத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. அமைச்சர் சிறுபான்மை ஆணைத்தலைவர் உட்பட்டவர்கள் தங்குவதற்கான 5 நட்சத்திர விடுதி அறை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள சொகுசு வாகன ஏற்பாடு அமைச்சர் பங்கேற்கும் நிகழ்வுக்கான விழா அரங்கம் எல்லாம் பொருட்செலவில் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையத்தின் ஏற்பாடு செய்யப்பட்டது. விழாவின் நிறைவு பணிகள் நடைபெற்று வந்தது. சவுதியில் உள்ள அனைத்து தமிழ் அமைப்புகளும் அழைக்க அனுப்பப்பட்டு 500 பேர் உணவருந்தும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்ட நிலையில் திடீரென August 25 மற்றும் 26 வெளிநாடு வாழ் தமிழர் நல வாரியத்தின் உறுப்பினரும் லண்டன் திமுக பொறுப்பாளருமான ஃபைசல் அவர்கள் எங்கள் அமைப்பு நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அமைச்சரின் சவுதி நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகளை தான் ஒருங்கிணைந்த தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தான் தங்குவதற்கு 5 நட்சத்திர விடுதியரை ஏற்பாடு செய்துவிட்டு என்னை அழைப்பதற்கு விமானத்திற்கு வாகனம் அனுப்ப வேண்டும் என்று கேட்டார். தொடர்ந்து வந்த அடுத்த அலைபேசி அழைப்பில் அமைச்சர் பயண செலவுகளுக்காக 50,000 ரியால் பணம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டார். இந்திய ரூபா மதிப்பில் சுமார் 11 லட்சம் கேட்டார். எங்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. நாங்கள் மொத்த செலவினங்களையும் கவனித்து வர நிலையில் எதற்காக உங்களுக்கு பணம் தர வேண்டும் என்று கேட்டதற்கு இது அமைச்சரின் தனிப்பட்ட செலவுக்கு என்று நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டார். இதில் ஏதோ தவறிருப்பதை உணர்ந்த நாங்கள் பணம் தர இயலாது என்று நேரடியாக அவரிடமே தெரிவித்தோம். தொடர்ந்து அவர் பணம் கேட்டு எங்களை தொடர்பு கொண்ட நிலையில் அமைச்சரிடம் இது பற்றி பேசிவிட்டு பதில் சொல்கின்றோம் என்று சொன்னார்கள். அமைச்சரிடம் போனில் பேச வேண்டாம், இது பற்றி அவர் பேச மாட்டார், என்னிடம் பணம் கொடுங்கள், நான் அமைச்சருக்கு தகவல் சொல்லிவிடுகின்றேன் என்று லண்டன் ஃபைசல் சொன்னதில் எங்களுக்கு சந்தேகம் அதிகம்.
நாங்கள் அமைச்சர் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். ஆனால் அவர் சென்னையில் இருக்கின்றார். முதலமைச்சரை சந்திக்க சென்று விட்டார். அவர் உதவியாளர் தகவல் சொன்னார். அதற்கு அடுத்த அழைப்பு லண்டன் ஃபைசல். நீங்கள் ஏன் அமைச்சர் உதவியாளரை தொடர்பு கொண்டீர்கள்? பணம் கொடுத்தால் அமைச்சரவை உங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்து விடுவேன், இல்லையென்றால் வேறு நிகழ்ச்சி இருக்கின்றது, அவர்கள் பணம் தர தயாராக இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டார். நாங்கள் நேரடியாக அமைச்சரிடம் பேசிக் கொள்வோம் இருந்த நிலையில் ஆகஸ்ட் 28ஆம் தேதியன்று என்ஆர்டிஏ அமைப்பு ஒரு கடிதம் அமைச்சரிடமிருந்து வந்திருப்பதை அறிந்தோம். இது குறித்து உடனடியாக அமைச்சர் உதவியாளர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது இரண்டு நிகழ்ச்சிக்கும் அமைச்சர் செல்கின்றார் என்று சொன்னார். அன்று மாலையே எங்கள் அமைப்பின் செயற்குழு கூட்டி கருத்து கேட்கப்பட்டதை எல்லோரும் ஒரு சீர நிகழ்ச்சியை ரத்து செய்து விடலாம் என்றும், நாம் செலவு செய்த 30,000 ரியால் வீணாக போனாலும் பரவாயில்லை, நம் அமைப்புக்கு கெட்ட பெயர் ஏற்படும் என்று சொன்னதனால் நிகழ்ச்சியை ரத்து செய்து அறிவிப்பை வெளியிட்டோம். அமைச்சர் பெயரை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசின் வெளிநாடு வாழ் தமிழர் நல வாரிய உறுப்பினர் லண்டன் ஃபைசல் பணம் பறிக்கும் நடவடிக்கைக்கு அமைச்சருக்கு தெரியாமல் அமைச்சருடன் உடன் இருப்பவர்கள் துணை போகின்றார்களோ என்ற சந்தேகம் உமக்கு ஏற்படுகின்றது. வளைகுடா நாட்டுக்கான வாரிய உறுப்பினரான எஸ்எஸ் மீரான் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை என்று தெரிந்ததும் அவருக்கு தெரியாமல் லண்டனிலிருந்து இங்கே வந்து வசூல் வீட்டை செய்கின்றாரா என்று லண்டன் ஃபைசல் என்பது எங்களுக்கு சந்தேகமாகவே இருக்கின்றது. தமிழ்நாடு அரசுக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் பணம் பறிக்கும் நோக்கோடு செயல்படும் ஒரு நபரை எப்படி வாரியத்தில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற அதிர்ச்சியும் கவலையும் உருவானது. இது குறித்து விரிவான கடிதத்தை தமிழ்நாடு முதலமைச்சர், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர், திமுக அயலகணித் தலைவர் அணிச்சியலாளருக்கு அனுப்பியிருக்கின்றோம். அயலகத்தில் வசிக்கும் தன்னார்வம் கொண்ட அமைப்பினரும் பொருட்செலவுகளையும் மன உளைச்சலையும் உருவாக்கும் லண்டன் ஃபைசல் போன்ற பணம் வசூலிக்கும் போலிய நபர்களை குறித்து அயலகத்தில் இயக்கும் அமைப்புகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே எம்முடைய முதன்மை நோக்கம் என்பதை இதன் மூலம் தெரிவித்து கொள்ள விரும்புகின்றோம். நேற்றைய கேள்விகள் ஏதாவது கொமெண்டில் கேட்கப்பட்டிருக்கின்றதான விவரங்களை மட்டும் பார்த்து விடுவோம். நிறைய நண்பர்கள் கொமெண்ட் செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய நேரங்களை பொருட்படுத்தாமல் எமது செய்திகளை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட் பண்ணும் எமது தாய்கபால் உறவுகளுக்கு முதலில் நன்றிகள். பசீர் அகமட் கேட்டிருக்கின்றார், அண்ணா நான் ஊருக்கு செல்லும்போது 5 பவுன் கொண்டு செல்லலாமா என்று கேட்டிருக்கின்றார். கண்டிப்பாக கொண்டு செல்லலாம். நீங்கள் ஏதாவதொரு பொருள் வடிவில் நீங்கள் பெரும்பாலும் தங்கம் மோதிரம் கைச்செயின் போன்ற ஏதாவது ஒரு வடிவில் கொண்டு போகின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். அதை நீங்கள் உங்களுடைய உடம்பில் போட்டுக்கொண்டு செல்லுங்கள் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ப்ளீஸ் சரியான ரியால் கணக்கு சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். நாணய பெறுமதிகள் கண்டிப்பாக அது மாறுபடும். சில வழிகளில் நீங்கள் காலை பணம் அனுப்ப சென்றால் நாணய பெறுமதி குறைவாக இருக்கும். மாலை நேரங்கள் அதாவது பின் நேரம் அல்லது இரவு நேரங்களில் நீங்கள் பணம் அனுப்ப சென்றால் பெறுமதிகள் அதிகமாக இருக்கும். நாணய பெறுமதிகள் என்று கூடி குறைந்த வண்ணம் இருக்கும். பெரும்பாலும் வார இறுதியில் அதிகமாக இருக்கும், வார தொடக்கத்தில் குறைவாக இருக்கும். அதை சரியாக உற்று அவதானித்து பார்த்தீர்கள் என்றால் அந்தந்த நாட்களில் பணம் அனுப்பினால் நல்லம். வீட்டு டிரைவர் முதலாளியின் அனுமதி இல்லாமல் ஹபாலா மாற முடியுமா என்று கேட்டிருக்கின்றார் மோகன்ராஜ். கண்டிப்பாக மாற முடியும், அனுமதி இருந்தால் சற்று நல்ல என்று சொல்கின்றோம். நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைத்தது, ஆனால் விடை வேண்டும் விரிவாக என்று பதில் சொல்லியிருக்கின்றார். என்ன கேள்வி கேட்டான்னு நானே மறந்துவிட்டேன். கண்டிப்பாக பார்த்துவிட்டு பதில் தருகின்றேன். நன்றி.